Welcome to ANBUDAN channel. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வந்த ரோஸ் செடியை தொட்டியில எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நர்சரியில செடிகள் வாங்கும்போது கிளைகள் நிறைய இருக்கிற செடிகளை பார்த்து வாங்கிக்கலாம். 20 லிட்டர் தண்ணி கேன் இது. இதனுடைய மேல் பாகத்தை கட் பண்ணிட்டேன். இதில் கால்வாசி அளவுக்கு நம்ம மண் நிரப்பிக்கலாம். இந்த மண் கலவையை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். செடிகளுக்கு தண்ணி ஊற்றும்போது தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அதிகப்படியான தண்ணீர் வெளியே போகிறதுக்கு அடியில் ஓட்ட போட்டுடலாம். கவர்லேருந்து செடி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம கவரை கட் பண்ணும்போது நமக்கு மண்ணோட ஒட்டாமல் நமக்கு சுலபமாக பிரிக்க வரும். வேரில் படாமல் கவரை மட்டும் கட் பண்ணும். நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறதால நமக்கு கவர் சுலபமாக பிரிக்க வரும். இதை நம்ம ஓரத்தில் வைக்காமல் தொட்டிக்கு நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வேர்கள் நல்லா பரவி வரும். லைட்டாக நம்ம மண்ணை உதிர்த்து விட்டுக்கலாம். செடியில் இருக்கிற மண் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். வேருக்கு பாதிப்பு இல்லாமல் மண்ணை நாம் லேசாக லூஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மண் கலவையை போட்டு ஃபில் பண்ணிடலாம். மண்புழுக்கள் நிறைய இருக்குது. நாம் சேர்க்குற மண் கலவையில் இந்த மாதிரி மண்புழுக்கள் நிறைய இருந்ததுன்னா செடிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். மண் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வேர்கள் சீக்கிரமாக பரவி வரும். லேசாக இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா கேப் எதுவும் இல்லாமல் மண் நல்லா ஃபில் ஆகிடும். தொட்டி ஃபுல்லாக மேலே வரைக்கும் மண் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி விடுறதுக்கும் உரம் போடுறதுக்கும் சுலபமாக இருக்கும். தேவையான அளவு தண்ணீரை செடிக்கு தெளித்து விட்டுடலாம். வேருக்கு மட்டும் ஊற்றாமல் செடி ஃபுல்லாக தெளிக்கும்போது செடிக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இந்த பூக்கள்லாம் நல்லா பூத்துடுச்சு, அதனால் இதெல்லாம் கட் பண்ணிடுறேன். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். 2-3 இலைகள் விட்டு கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண நுனி காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளை தண்ணியில் கரைச்சி அப்ளை பண்ணி விட்டுடலாம். பழுத்த இலைகள் இருந்தால் கட் பண்ணிடலாம். நோய் தாக்குதல் இருந்த இலைகள் இருந்தாலும் எடுத்துடலாம். இந்த இலைகளெல்லாம் எடுத்துடும்போது நமக்கு செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வரும். இது கூட இன்னொரு செடியும் வாங்கிட்டு வந்தோம். அந்த செடியையும் இப்போ நாம் பாட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். செடிகளை நாம் தொட்டிக்கு மாற்றின உடனேயே நாம் வெயிலில் வைக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்காவது நிழலில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம செடி வச்சு ஒரு வாரத்துக்கு எந்த ஃபர்டிலைசருமே கொடுக்க வேண்டாம். நம்ம மண் கலவையில் போட்டிருக்கிற உரமே போதுமானது. தொட்டிகளில் நிறைய தண்ணி தேங்கி நிற்காமல் பார்த்துக்கணும். தண்ணி தேவைப்பட்டதுன்னா தெளித்து விடலாம். அதிகப்படியான தண்ணீர் இருந்ததுன்னா செடி அழுகிடும். இந்த செடிகளோட வளர்ச்சியை இனி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் ஐடியாஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாழ்க வளமுடன், என்றும் அன்புடன்.